அனைவருக்கும் வணக்கம். நாம் பாம்பாட்டி சித்தர் பெருமான் அருளி செய்த ஞான பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பாடல் எண் 91 பார்க்கலாம். காந்தம் வலி இரும்பு போல் காசில் மனத்தை காட்சியான வத்துவுடன் கலக்கச் சேர்த்து சாந்தமுடன் தோண்டியும் தாம்பும் போல சலியாமல் தொடர்ந்து நின்று ஆடு பாம்பே. காந்தம் வலி இரும்பு போல, ஒரு காந்தம் என்பது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு இரும்பை தன்னகத்தே இழுத்து கொள்ளுகிறது. அதுபோல காசில் மனத்தை காட்சியான வத்துவுடன் கலக்கச் சேர்த்து, காசில் காசி இல்லாத மனம், குற்றமற்ற மனம், களங்கம் இல்லாத மனம், அதாவது அகங்காரம் என்பது முழுமையாக அற்றுப்போன நான் என்கிற உணர்வு இல்லாத களங்கமற்ற மாசு மறுவு இல்லாத மனம், அந்த காசில் மனத்தை காட்சியான வஸ்துவுடன் கலக்கச் சேர்த்து, காட்சியான வஸ்து என்பது சுழுமுனை மையத்தை தான் இங்கே திரும்பவும் சொல்லுகிறார். சுழுமுனை மையமே நாம் சென்று கலக்கச் சேர வேண்டிய இடமாகிறது. அங்கே சேர்த்து சாந்தமுடன் தோண்டியும் தாம்பும் போல சலியாமல் தொடர்ந்து நின்று ஆடு பாம்பே. ஒரு கிணற்றிலே தண்ணீர் இறைக்க பயன்படக்கூடிய வாளியும், அந்த வாளியை மேலும் கீழுமாக இறைப்பதற்கு பயன்படக்கூடிய கயிறுமாக வாசியை கொண்டு மேலும் கீழுமாக கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து மேலே கொண்டு வருவதைப் போல, வாசி என்கிற கயிறை கொண்டு தோண்டி என்று சொல்லக்கூடிய மனதை மேலும் கீழுமாக அசைத்து சுழுமுனை மையத்தை திறந்து சரசுக்குள்ளே நடத்தி ஜீவனோடு கூட கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை நீ முழுமையாக செய்து வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையை புரிந்து கொண்டு சலியாமல் தொடர்ந்து நின்று ஆடு பாம்பே. எந்த வகையிலும் உனக்கு அதிலே சலிப்பு வந்துவிடக் கூடாது. ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய வாசி சாதனையிலே தொய்வு என்பது ஏற்பட்டு விடாமல் முழுமையான மனத்தோடு கூட சரியாக நீ நிலை நின்று இந்த வாசி சாதனையிலே வெல்ல பழகுவாய் மனமே என்பதாகவே இங்கே பாம்பிடம் சொல்லுவதைப் போல சித்தர் பெருமான் சொல்லுகிறார். உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புளியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடு பாம்பே. உளி இட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, கல்லை உளியை கொண்டு செதுக்கி மனிதன் விலங்குகள் முதலான பலவிதமான உருவங்களை நாம் செய்து வைத்தாலும் கூட, கல்லால் செதுக்கப்பட்ட, உளியால் செதுக்கப்பட்ட, கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மைக்கு உணர்ச்சி என்பது எந்த அளவாவது இருக்குமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. கல் கல் தான். அதற்கு உருவத்தை மனிதரைப் போலவும் விலங்குகளைப் போலவும் உளியை கொண்டு உருவாக்கி இருந்தாலும் கூட அது எந்த வகையிலும் உணர்ச்சி உள்ள ஒரு உயிருக்கு இணையாகவே ஆகாது. அதுபோல உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி? மூடர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவெளிகள் உண்மையான தெய்வ தத்துவம் எது என்பதை விளங்காமல் வெறும் பிரதிமைகளிலே, கல்லால் செய்து வைக்கப்பட்ட பதுமைகளிலே இறைவன் இருப்பதாக கருதி மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உணர்ச்சி என்பது எங்கிருந்து வரும்? நல்ல உணர்ச்சி என்பது அவர்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. வெறும் பதுமைகளை கட்டி அழுது கொண்டிருக்கக்கூடியவனுக்கு உண்மையான சுத்த ஞானம் என்பது தோன்றவே தோன்றாமல் போய்விடுகிறது. எனவே விக்கிரக ஆராதனை என்று சொல்லக்கூடியவற்றின் காரணமாக ஒரு மனிதன் மேன்மையான யோக நிலையை அடைய வாய்ப்பில்லை என்பதைத்தான் இந்த பாடல் வழியாக பாம்பாட்டி சித்தர் பெருமான் சொல்லுகிறார். புலியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடு பாம்பே. ஒரு செம்பு பாத்திரத்தை துலக்குவதற்காக புளியை கொண்டு அதை தேய்த்து துலக்குகிறோம். அப்படி துலக்கிவிட்ட காரணத்தால் அந்த செம்பில் உள்ள களிம்பு முழுவதுமாக நீங்கிவிட்டதா என்றால் இல்லை. சிறிது பிறகு மறுபடியும் அதிலே களிம்பு ஊரல் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். அந்த செம்பு முழுவதுமாக தேய்ந்து மறையும் வரையிலே செம்பிலிருந்து களிம்பு என்பது முழுமையாக நீங்கவே நீங்காது. அதுபோல அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய களிம்பு ஏறி இருக்கக்கூடிய தூய மனம் இல்லாத கள்ள மனம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுதுமே தூயவனாக ஆக முடியாது. செம்பிலே இருக்கக்கூடிய களிம்பை நீக்குவதற்கு மிகப்பெரிய பிரயாசைப்பட்டு அதற்காக மூலிகை பிரயோகங்கள், உலோகமாற்று ரசித வித்தை செய்யக்கூடிய காரியங்களை செய்துதான் செம்பில் உள்ள களிம்பை நீக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை மிகப்பெரிய அரும்பாடுபட்டு சித்தர் பெருமக்கள் செம்பில் உள்ள களிம்பை நீக்கியும் கண்டிருக்கிறார்கள். செம்பை களிம்பு நீக்கிய காரணத்தால் தான் தாமரத்தை மருந்தாக மாற்றி தாமர பஸ்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தாகவும் தயாரித்திருக்கிறார்கள். அதில் உள்ள களிம்பு நீங்காத வரையிலே அதில் உள்ள குற்றம் என்பது போகாது.
அதுபோல ஒரு மனிதன் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இருளிலே சிக்கி இருக்கும் வரையிலே ஞானஜோதி என்பது அவனுக்கு கிட்டவே கிட்டாது. வெறும் உலக மாயையிலே உருவ வழிபாட்டிலே மாத்திரம் ஒருவன் யோகசித்தி பெற முடியாது. எவன் ஒருவன் சுழுமனை மையத்தை சரியாக கற்றுணர்ந்து அங்கே அவன் வாசி சாதனை புரிகிறானோ அவன் மாத்திரமே யோகசித்தி பெற முடியுமே அல்லாது உருவ வழிபாடுகள் மூலமாக ஒருவன் ஞானத்தை அடைய முடியாது என்பதே இந்த பாடல் மூலமாக பாம்பாட்டி சித்தர் பெருமான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. திரளான போரில் ஊசி தேடல் போல் முத்தி சிக்காது தேச சார தேசிகர் தம்மால் அருளான மூலகுரு ஐயர் செயலால் ஆனந்தம் கண்டோம் என்று ஆடு பாம்பே. திரளான போரிலே ஊசி தேடல் போல ஒரு பெரிய வைக்கோல் போர் என்பது இருக்கிறது. அந்த வைக்கோல் போரிலே ஒரு சின்னஞ்சிறிய ஊசியை போட்டுவிட்டு அதை தேடி எடுக்க முடியுமோ? வாய்ப்பே இல்லை. அதை தேடி எடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் இல்லை. அதுபோல சிக்காது தேசாசார தேசிகர் தம்மால் தேச ஆச்சாரம் உலகியல் ஆச்சாரங்களிலே வெறும் வரட்டு ஆச்சாரங்களிலே மாத்திரம் சிக்கி இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஞானம் என்பது தெரியவே தெரியாது. அது வைக்கோல் போரிலே போட்டுவிட்ட ஊசியை தேடி எடுப்பதற்கு சமமானது. உலகியல் ஆசைகளிலே உலகியல் வழிபாடுகளிலே உலகியல் ஆச்சாரங்களிலே சிக்கி இருக்கக்கூடிய ஒருவருக்கு எந்த வகையிலும் ஞானம் கிட்டாது என்பதை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே பாம்பாடி சித்தர் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அருளான மூலகுரு ஐயர் செயலால் ஆனந்தம் கண்டோம் என்று ஆடு பாம்பே. இந்த உத்தமமான ஞான விடயங்களை எல்லாம் திருமூலர் பெருமான் அருளி செய்த காரணத்தாலேயே இந்த உலகியிலே யோக சாதனையை கற்க விரும்பக்கூடியவர்களுக்கு முழுமையான யோகக்கலை என்பது தெரிய வந்தது. அந்த வகையிலே என்னுடைய ஐயர் என்னுடைய ஞான குருவாக இருந்த திருமூலர் பெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஞானத்தையே நான் இங்கே உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த பாடல் வழியை பாம்பாடி சித்தர் பெருமான் நாம் வழிபட வேண்டிய முறையை, அதாவது உலகியல் ஆச்சாரங்களை விட்டொழித்து முறையாக வாசி சாதனையிலே ஈடுபட வேண்டும் என்கிற உண்மையைத்தான் நமக்கு மீண்டும் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு இங்கு எய்திராது போல் என் திசை திரிந்தும் கதி எய்தல் இலையே நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே. ஏட்டுச் சுரைக்காய் ஒரு காகிதத்திலே சுரைக்காயை போல ஒரு ஓவியம் வரைந்து அதற்கு முறையாக சுரைக்காயை போலவே வர்ணம் தீட்டி அதை வைத்திருந்தாலும் கூட அந்த ஓவியத்திலே உருவாக்கப்பட்ட சுரைக்காயை கொண்டு கறி சமைத்து நம்மால் உண்ண இயலாது. அதுபோல என் திசை தெரிந்தும் கதி எய்தல் இலையே எட்டு திசைகளிலும் தெரிந்தலைந்தாலும் பாதாசாரியாக கால்நடையாக இமய முதல் குமரி வரை உலகெங்கிலும் நடந்து நடந்து தெரிந்து பல வகையான ஆலயங்களையும் நதிகளையும் நீராடி வந்தாலும் கூட ஒருவருக்கு ஞானகதி என்பது வாய்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே. இவர்கள் நாட்டுக்கு ஒரு கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள், ஊருக்கு ஊர் கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். கோயிலை கட்டினார்களே தவிர தன் உள்ளிலே இருக்கக்கூடிய சிவத்தை கட்டக்கூடிய மார்க்கம் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே இவர்களுக்கு நாதன் பாதம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. வெறும் கோயில் வழிபாடுகளால் உருவ வழிபாட்டால் சிறை வழிபாடுகளால் மந்திரங்களை ஓதி செய்யக்கூடிய வளமையான உலகியல் ஆச்சாரங்களிலே ஈடுபடக்கூடிய காரணத்தினால் ஒருவருக்கு ஞானம் என்பது வாய்க்கவே வாய்க்காது. எவர் ஒருவர் புறத்திலே இருக்கக்கூடிய வழிபாடுகளை முழுமையாக நீக்கி அகத்திலே இருக்கக்கூடிய சிவத்தை அறியக்கூடிய வாசி சாதனையை மேற்கொள்கிறாரோ அவருக்கு மாத்திரமே ஞான சித்தி வாய்க்குமே அல்லாது உலகியலிலே கோயில்களை கட்டி வைத்து கொண்டு அங்கே உருவத்திற்கு பிரதிமைகளுக்கு பொம்மைகளுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக ஒருவன் யோக நிலையை அடையவே முடியாது என்பதே இங்கே பாம்பாடி சித்தர் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் பேரொழியை பேணுவார் என்று ஆடு பாம்பே. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை யார் என்பதை அறிந்துவிட்டால் நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், ஆன்மா என்பது என்ன, உடல் என்பது என்ன, உலகியல் காரியங்கள் என்பது என்ன, ஞான காரியம் என்பது என்ன என்பது போன்ற வேத அபேதங்களை சரியாக விளங்கி கொண்டு விட்ட ஒருவர் தன்னை மறைப்பார். இந்த உலகத்திலே தான் கற்றுணர்ந்த ஞானி என்பதை மற்றவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே காட்டிக்கொள்ளாமல் மறைந்துதான் அவர் இருப்பார். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவோ பெரிய படாடவமான ஒரு காரியங்களையோ செய்ய மாட்டார். ஆனால் சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருவன் ஏதோ சில சித்துக்களை கைவர பெற்றுவிட்ட நிலையிலே பெரிய ஆர்ப்பாட்டமாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்திலே ஈடுபடுவான். எல்லாம் கற்று உணர்ந்தவர் மறைபொருளாக மறைந்தேதான் இருப்பார். அவர் வெளியிலே வந்து எல்லோருக்கும் எதிரிலே தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார்.
தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். தன்னை யார் என்று உணர்ந்து ஜீவஜோதியை ஏற்றக்கூடிய காரியமாகிய வாசி சாதனையை செய்யக்கூடியவர் தன்னை மறைத்தேதான் இருப்பார். உலகத்திலே அவர் தன்னை காட்டிக் கொள்ள மாட்டார். தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். வெளியிலே தன்னை பற்றி மிக பிரபலமாக காட்டிக்கொள்ள விரும்புபவர் அவர் தன்னை அறியாதவராகவே இருக்கிறார். அறியாமையிலே மூழ்கி இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு காரியங்களை செய்து தன்னை அடையாளப்படுத்துவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பாரே அல்லாது எந்த வகையிலும் தன்னை அவர் உணர்ந்தவராக ஆக மாட்டார். தன்னை உணர்ந்தவன் வெளிப்பட மாட்டான். தன்னை உணராதவனே வெளியிலே வந்து தன்னை பெரிய நபராக காட்டிக்கொள்வதற்காக பலவிதமான காரியங்களை செய்வான். பின்னை ஒரு கடவுளை பேண நினையார். யோகசித்தி மார்க்கத்தை அறிந்து கொண்டுவிட்ட ஒருவர் பின்னை ஒரு கடவுளை பேண நினையார். புறத்திலே கோயில்களிலே கடவுள் இருப்பதாக எண்ணி அங்கே தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு யோகி செய்ய மாட்டார். பேரொடியை பேணுவார் என்ற ஆடுபாம்பே உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவஜோதியை பிரகாசப்படுத்தி அதை பேரொளி வீசக்கூடிய ஜீவஜோதியாக மாற்றக்கூடிய காரியத்தை செய்வாரே அல்லாது புறத்திலே சென்று பிற தெய்வங்களை வழிபடுவதற்காக ஆலய வழிபாடுகளிலே ஒரு யோக சாதனையை கற்றறிந்த ஒருவர் வெளியிலே சென்று தேடவே மாட்டார். பாலில் சுவை போலும் எங்கும் பாய்ந்த ஒளியை பற்று பொன் பற்ற வைத்த பான்மையைப் போல காலில் சுழுமுனை நின்று கண்டுகொண்டு கழித்து கழித்து நின்று ஆடுபாம்பே. பாலில் சுவை போலும் எங்கும் பாய்ந்த ஒளியை, பால் அதை உண்பவருக்கு மாத்திரமே அதன் சுவையை வெளிப்படுத்துகிறது. பாலை வெறும் கண்களால் பார்த்தவருக்கு அதன் சுவை தெரியாது. எப்படி பாலுக்குள்ளே சுவை என்பது மறைந்திருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜீவஜோதி ஆன்மா என்பது மறைந்தே இருக்கிறது. அது எங்கும் பாய்ந்த ஒளியாக உடல் முழுவதும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்களிலே வந்த போது புறக்காட்சிகளை பார்க்கக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கிறது. காதுகளிலே வந்து நின்ற போது ஓசையை கிரகிக்கக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கிறது. சருமத்தில் நின்ற போது தொட உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கிறது. இப்படியாக பாலியல் சுவை மறைந்திருப்பதைப் போல இந்த உடல் முழுவதும் தேகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஜீவசக்தியாகிய வாயு என்பது பற்றி படர்ந்தே இருக்கிறது. பற்று பொன் பற்ற வைத்த பான்மையைப் போல தங்கத்திலே ஆபரணம் செய்யக்கூடிய ஒரு பொற்கொல்லர் தங்கத்தினுடைய சின்ன சின்ன தகடுகளை பொருத்தி ஒரு ஆபரணமாக உருவாக்குகிறார். ஒரு தகட்டையும் இன்னொரு தகட்டையும் இணைப்பதற்காக பற்று பொடி என்று சொல்லக்கூடிய ஒரு பொடியை வைத்து அதை முறையாக ஊதி உருக்கி இரண்டு தகடுகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அதை போல பற்று பொன் பற்ற வைத்த பான்மையைப் போல காலில் சுழுமுனை நின்று கண்டுகொண்டு கழித்து கழித்து நின்று ஆடுபாம்பே. எப்படி ஒரு தங்கத்தகட்டை இன்னொரு தங்கத்தகத்தோடு இணைப்பதற்காக பற்றுப்பொடி என்று சொல்லக்கூடிய பொடியை சேர்க்கிறார்களோ அதை போல சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே கால் என்று சொல்லக்கூடிய சந்திரகளை சூரியகளையே இணைத்து அந்த இடத்திலே சரியான பாதையை கண்டறிந்து மேலும் கீழுமாக வாசியை ஏற்றி இறக்கி சுழுமுனை பாதையை தரப்பதற்காக செய்யக்கூடிய வாசி சாதனையை செய்யக்கூடிய ஒன்றை கழித்து கழித்து நின்று ஆடுபாம்பே. அந்த இடம்தான் ஆனந்தம். ஆனந்தம் என்பதை சொல்லி சொல்லி நீ ஆடுவாய் பாம்பே, வாசிப்பாம்பே, நீ ஆடுவாய் பாம்பே என்று சொல்லுகிறார். தேக்கெடுத்தே ஓடும் வான தேனை உண்டபின் தேகபந்தம் கொண்டனம் இத்தேச வாழ்வினை ஓக்காலம் எண்ணி மிகு ஓகையுடன் நீ உள்ளம் தெளிந்து நின்று ஆடுபாம்பே. தேக்கெடுத்தே ஓடும் வான தேனை உண்டபின் தேக்கெடுத்து ஆளியிலே மிதந்திருந்த தண்ணீராகப்பட்டது கதரவனுடைய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மேகமாக மாறி ஆகாயத்திலே சென்று அது மிகப்பெரிய மேக கூட்டமாக மாறி அதன் பின்னு அதிலிருந்து உருவாகக்கூடிய மழை நீர் என்பது தேனை போன்று சுவையுடையதாக கீழே இறங்கி வருகிறது. அதை போல தேகபந்தம் கொண்டனம் இத்தேச வாழ்வினை. தேகபந்தம் இந்த உடலின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றாகப்பட்டது எவ்வாறு மேகம் என்பது உயரே ஆகாயத்திலே சென்று தேங்குகிறதோ அதை போல எண்ணங்கள் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய தலைக்குள்ளே சென்று ஜீவஜோதி இருக்கக்கூடிய இடத்திற்குள்ளே ஒடுங்கி மறைந்து காணாமலாகிவிட வேண்டும். அப்படி ஆகும் போது மேகத்திலிருந்து மழை பொழிவதைப் போல சிரசுக்குள்ளே இருந்து அமிர்தபானம் என்பது கீழே இறங்கி சுரந்து வருகிறது. ஓக்காலம் என்று எண்ணி மிகு ஓகையுடன் நீ உள்ளம் தெளிந்து நின்று ஆடுபாம்பே. இது ஓக்காலம், அதாவது மிகப்பெரிய நிலை. எப்படி கடலிலே உள்ள நீராகப்பட்டது ஆவியாகி மேலே சென்று மழையாக பொழிகிறதோ அதை போல ஜீவஜோதி என்று சொல்லக்கூடியது மேகமாக சிரசுக்குள்ளே இருக்கிறது. அது கரைந்து உருகி இறங்கும் போது அது தேனாக அமிர்தமாக சிரசுக்குள்ளே இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தபானமாக மாறிவிடுகிறது. அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் ஓகையுடன் நீ உள்ளம் தெளிந்து நின்று ஆடுபாம்பே. ஓக்காலம் என்று நினை, அதை ஓங்காரமாக
பெரிய பிரகாசமாக ஓசையோடு கூட வாசி சாதனையை செய்து சிரசிலிருந்து அமிர்தபானத்தை ஒருவன் கீழே இறக்கி அதை உண்டு ஞானசித்தி, யோகசித்தி, காயசித்தி, தேகசித்தி என்பதை அடைய வேண்டும் என்பதே இங்கே பாம்பாட்டி சித்திரபெருமான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பாடல்களை எத்தனை சித்தர்களுடைய பாடல்களை பார்த்தாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான், சுழுமுனை மையம். அந்த சுழுமுனை மையத்திலே சரியாக வாசியை கொண்டு மாத்திரமே அதை திறக்க முடியும். வாசிதான் கோல், அதுதான் திறவுகோல். வாசி என்கிற சாவியை கொண்டுதான் சுழுமுனை வாசலிலே மூடியிருக்கக்கூடிய கதவை திறந்தாக வேண்டும். கதவை திறந்தான பிறகு சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம். அங்கே ஈசனுடைய திருநலத்தை பார்க்கலாம். இதைத்தான் சித்தர பெருமக்கள் கண்டறிந்தார்கள். அதைத்தான் உலகியல் இருக்கக்கூடிய மற்றவர்களும் புரிந்து கொள்வதற்காக பாடல்கள் வாயிலாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே இந்த பாடல்களின் தொடர்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.